ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று பேர் நாளை மறுமையில் லா யந்துருல்லாஹு இலைஹிம், அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான், வலா யுசக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அதே நேரத்தில் அல்லாஹ் அத வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு மூன்று பேரை சொல்கிறார்கள். சொல்ற நேரத்தில் சொன்னார்கள், முதலாவது ஷைஹுன் ஜானி, வயதடைந்தும் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர், வயது போயிட்டு ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, விபச்சாரத்தில் ஈடுபடுறார். 60 ஆகிட்டு 70 ஆகிட்டு 50 ஆகிட்டு இந்த மாதிரி என்னது ஆகிய பின்னாலும் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இது திருமணத்தை முடித்து வர விபச்சாரம் செய்தால் தண்டனை இருக்கிறது என்ற ஹதீஸ் ஒன்று வேறவா, அது வேற, அவர்களுக்கு ஷேக் அல்லது. இது எதை குறிக்குது, வயது அடைஞ்ச பின்னாலும் விபச்சாரம். இப்போ இஸ்லாம் இங்கே எதை கவனிக்குது, அஸ்பாப், காரணிகளை. ஒரு இளைஞனை இப்போ திருமணம் முடிக்காமல் விபச்சாரம் செஞ்சவனுக்கு தண்டனை என்ன, 100 கசேரி. திருமணம் முடிச்சுட்டு செஞ்ச விபச்சாரத்தில் ஈடுபட்டவருக்கு கத்தல், கொலை. அதே நேரத்தில் விபச்சாரத்தை வயது போன காலத்தில் செய்கிறவருக்கு என்ன, மிகப்பெரிய தண்டனை, உலக தண்டனை வேற. மறுமையில் என்ன செய்ய மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், கருணை செலுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு கடும் வேதனையும் கொடுப்பான். காரணம், நீ இப்பொழுது உலக வாழ்க்கையெல்லாம் இழந்து இறைவன் பக்கம் உணரக்கூடிய ஒரு வயதில் இருந்து கொண்டிருக்கிறாய். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 70 வயதை யார் அடைந்து விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா எந்த ரீசனும் சொல்லுகின்ற அந்த அருகதையை இல்லாமாக்கி விடுவான். ரீசன் இறைவன் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போன்று உதிர் விருப்பமான எவரும் கிடையாது, காரணம் சொல்வது விருப்பமான எதுவுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போன்று யாரும் கிடையாது. நாங்கள் சொல்லுவாங்க, ஏன் யார், நீ யார்கிட்ட போய் நீங்கள் காரணம் சொல்கிறீங்களோ அவனுக்கு நீங்கள் கொஞ்சம் பணி வேண்ட அர்த்தம், அப்படியா இல்லையா, நான் இதன் காரணமாகத்தான் இப்படி வரலேன்டா, நீங்கள் அவனை என்ன செய்றீங்க, உயர்த்துறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு காரணம் சொல்கிறது மிகவும் விருப்பம், ஆனால் அல்லாஹ் தஆலா யாருக்கு விட மாட்டான், இந்த 70 வயது அடைஞ்சு கூட காரணம் சொல்கிறானே அவருக்கு விட மாட்டான்னு சொன்ன செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, நாம் எப்பொழுதுமே எமது குடும்ப ரீதியாகவும் எமது வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களிலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம காணுகிற நேரத்தில் தவிர்ப்பதற்கான வழிகளை, இதை எப்படி தவிர்ப்பது என்பதில் காரணிகளை தான் என்ன செய்யணும், நம்ம யோசிக்க வேண்டும். அந்த காரணிகளை தவிர்க்க பழகினோம் என்றால் பாவங்களை தவிர்க்கின்ற வழிகளை இறைவன் என்ன செய்வான், எங்களுக்கு இலகுபடுத்துவான். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களை, எப்பொழுதும் நம்மளுக்கு இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவரை சூழ வந்த தவறை விட்டு நாங்கள் காப்பாற்றுவதற்கு காரணமே என்ன தெரியுமா, என்ன காரணம், அதாவது கதாலிக்க லியஸ்ரிஃப அன்ஹு சூஅல் ஃபஹ்ஷா வ இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். அவர்கள் அவரை விட்டும் மானக்கேடான விஷயங்களை விட்டும் திசை திருப்புவதற்காக நாம் என்ன செய்தோம், அவரை இந்த மாதிரி அவரை காப்பாற்றினோம், சிறையிலே அடைத்தோம். அவர் எமது இஹ்லாசுள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார். நம்மகிட்ட இஹ்லாஸ் இருந்து இந்த முயற்சிகளில் நம்ம ஈடுபடுவோமாக இருந்தால், வலா தக்ரபுஹா, நெருங்க வேண்டாம் என்ற அந்த வசனத்துடைய பிராக்டிக்கல் பிரயோஜனத்தை கண்கூடாக என்ன செய்வோம், நாங்கள் காணுவோம். அதனை உணர்ந்து எமது வாழ்க்கையில் பாவங்களை தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மையும் எமது குடும்பங்களையும் ஆக்கியருள் புரிவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ குலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நான் சொல்லக்கூடிய செய்திகள் சில பொழுது நீங்கள் பலமுறை கேட்ட செய்திகளாக இருக்கலாம். ஃபதக்கிர் ஃபின்னத் திக்ரா தன்ஃபாவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.